நாறு எல்லை ஏது இந்த நாறு பொருள் வந்து ஐந்தாம் வீட்டுமையில வரும் சோ இப்போ நம்ம வந்து ஐந்தாம் வீட்டுமை பார்த்தோம் அடுத்து ஆறாம் வீட்டுமை இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும் அதாவது ஒரு அது உரிமையா தங்களோட உரிமை அவங்களோட அவங்க உரிமைப்படுத்துகிறது இது என் கை அது அவனுடைய கால் அந்த மாதிரி சொல்றதுதான் உரிமை பொருள் சோ உரிமை பொருளை கிளமை பொருள் என்றும் ஒருவர் உரிமை பொருளுக்கு இன்னொரு பேர் வந்து கிளமை பொருள் எடுத்துக்காட்டு பார்ப்போம் ராமனது வில் நான் சொன்ன மாதிரி அவனோடதுதான் அவனோட உரிமை அது ராமனது வில் அப்புறம் அது ஆகிய உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை அது ஆகிய உருபுகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை சோ இப்ப ஆறாம் வேற்றுமை பார்த்தோம் இப்ப ஏழாம் வேற்றுமை இதில் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருபுகளும் வரும் இதில் இதுல மேல் கீழ் கால் இல் இடம் இந்த இது உருபுகளும் வரும் இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம்பெறும் இடத்தையும் காலத்தையும் அத வந்து குறுக்கிற மாதிரி அத வந்து மீன் பண்ணி சொல்றதுதான் ஏழாம் வேற்றுமை உருபு வரும் எடுத்துக்காட்டு இரவின் கண் மழை பெய்தது இரவுனா கால் இரவின் கண் மழை பெய்தது இரவின் கண் உருபு வருதா மேல் கீழ் கால் இல் இடம் அந்த மாதிரி இரவு மழை பெய்தது இப்போ எட்டாம் வேற்றுமை கடைசி வேற்றுமை இது விழி பொருளில் வரும் இதுக்கு பொருள் வந்து விழி பொருள் விழி பொருள்ல வரும் படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அளிப்பதே விழி வேற்றுமை என்கிறோம் சோ படர்க்கை அப்படின்னா எல்லாரையும் குறிக்கிறது அது வந்து முன்னிலை பெயராக எல்லாத்தையும் குறிக்கிறது முன்னிலைனா முன்னாடி பெயராக மாற்றி அழைப்பதே படர்க்கை பெயரை முன்னிலை பெயரா மாற்றி அழைப்பதுதான் விழி வேற்றுமை எடுத்துக்காட்டு